வணக்கம் நெருப்பு தமிழர். அண்ணன் சூர்யா அவர்களினுடைய மனைவி நடிகர் சூர்யா, நடிகை ஜோதிகா அகரம் ஃபவுண்டேஷன் வைத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நடிகை ஜோதிகா அந்த அம்மா அப்படி என்ன தப்பாக பேசினாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அவங்க குறிப்பிட்ட ஒரு கருத்து, கொண்டு போய் நீங்கள் கோயில்களில் செலவு செய்யக்கூடிய காசை பள்ளிகளுக்கு செலவு செய்யலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வேறு எந்த விதமான ஒரு தவறான செய்திகளையும் அவங்க குறிப்பிடலை. ஆனால் இதுக்கு அவங்க அப்படி என்ன சொல்லிவிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பட்டாளமே கிளம்பி அந்த அம்மாவுடைய தோற்றம்னு போட்டு, அந்த அம்மாவினுடைய மறைவுன்னு போட்டு, கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு, எவ்வளவு விதமான நீங்கள் அயோக்கியத்தனங்களை எல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. கோயில் கட்டுறதுனாலையும் கும்பாபிஷேகம் நடத்துறதுனாலையும் இந்த நாடு செழிப்பாக இருக்க போகிறது இல்லை. ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் கோயிலை நிறையா கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கோயிலை நம்மளால் பராமரிக்க முடியலை. இதை செய்கிறதுக்கு உங்கள் நம்ம யாருக்கும் அருகதை இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு புதுசு புதுசாக விதமான நம்ம என்னென்னமோ நாட்டில் புதுசு புதுசாக என்னமோ புதிய கொள்கைகளையும் திட்டங்களையும் கொண்டு வந்த மாதிரி, நம்ம தான் கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம நடந்துகிட்ருக்கிறோம். அந்த அம்மா சொன்னதில் என்ன தவறான கருத்து இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. அந்த பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது நம்ம இந்திய நாட்டில், பண்ணுற அநியாயங்களும் அட்டகாசமும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இது வந்து உண்மையிலேயே அந்த உலகத்துக்கே பொறுக்காது. உண்மையில் நான் வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து, நீங்கள் செய்கின்ற அநியாயங்களும் அட்டுழியங்களும் உங்களுடைய நடத்தைகளும் கொஞ்சம் கூட வந்து சரி கிடையாது. நீங்கள் வந்து இந்த நாட்டை வந்து அழிக்காமல் நீங்கள் இருக்க போகிறதில்லை. அதைத்தான் வந்து இன்றைக்கு இரு தினங்களுக்கு முன்னாடி நம்ம துபாயில் இருக்கக்கூடிய அந்த இளவரசி, அந்த அம்மா கூட சொல்லியிருக்கிறாங்க. மனசு ரொம்ப வேதனைப்பட்டு, இந்தியாங்கிற ஒரு நாடு ஒரு புனிதமான ஒரு நாடு, அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அன்பானவர்கள் பண்பானவர்கள், இந்திய நாட்டிற்கு ஒரு நாகரிகமும் பண்பாடும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கொரோனா என்கின்ற ஒரு நோய் வந்து இஸ்லாமியர்களால் தான் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய அரசு இன்றைக்கு இவ்வளவு பெரிய வன்மங்களை இஸ்லாமியர்கள் மீது திணிக்குது. நாங்கள் எங்கள் நாட்டில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்களுக்கு கூட தான் கொரோனா இருக்குது, அதனால் நாங்கள் இந்தியர்களால் தான் இந்த துபாயில் கொரோனா வந்துச்சான்ற ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த அம்மா கூட சொல்கிறாங்க, அதாவது இந்த நாட்டிற்கே ரத்தத்தை சிந்தாமல் யுத்தம் செய்யாமல் ஒரு அகிம்சை முறையில் ஒரு போராட்டத்தை நடத்த முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரர் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து காந்திஜி அவர்கள் தான். இந்த உலகத்திலேயே அகிம்சை ஒன்றை ஏற்படுத்தியவரே அவர் தான். அவர் இருக்கக்கூடிய நாட்டில் இப்படியா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க. அதே போல தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சி இருக்கவும் இருக்குது. ஆளாளுக்கு நீ கிறிஸ்து, நீ வந்து முஸ்லீமா, நீ கிறிஸ்தீனா, நீ இவனா அவனா, அப்படி இப்படின்னு இந்த மாட்டு மூத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை மனிதநேயத்துக்கு யாருமே கொடுக்கறதில்ல. மாட்டு மூத்திரம் எங்கேருந்து வந்துச்சு? மாட்டை வளர்க்குறது மனுஷன் தானே, மனுஷன் வளர்க்குறதுனால தானே மாடு வளருது. மனுஷன் இல்லாமல் மாடு வளர்ந்துருச்சா? இல்லை இல்லை, மனுஷன் தானே மாட்டுக்கு புல்லையும் போடுறான், மாட்டுக்கு தண்ணியும் காட்டுறான், என் மனிதனுக்கு வைக்கலும் போடுறது மனுஷன் தானே. மாடாக போய் எல்லாத்தையும் செஞ்சுருது இல்லை இல்லை. கொஞ்சம் கூட மாடை பற்றி யோசிக்கிறவன் மனுஷனை பற்றி யோசிக்கிறது இல்லை. இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே யாரும் நல்லது சொல்லிடக்கூடாது, இங்கே யாரும் நல்லது செய்யக்கூடாது. அவன் நல்லது சொன்னான்னா உடனே அவன் மேலே ஒரு பெரிய ஒரு இது ஒரு பழியை போட்டு அவன் அப்பேற்பட்டவன், இப்பேற்பட்டவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இவன் வந்து இதை சேர்ந்தவன், அதை சேர்ந்தவன். உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்கள் எல்லாருமே சிந்தித்து செயல்படுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளில் கூட இருந்துருந்தாங்க, தப்பு கூட இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா தமிழ்நாட்டில் வேறு வழி இல்லை, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது பாருங்கள், இதில் பயணிக்கிறதும் நீங்கள் ஒன்று தான், பாம்பு கூட பாம்பை நீங்கள் வளர்க்குறதும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான், எப்போவுமே விஷம் விஷம்தான். அந்த அளவிற்கு இந்த கட்சிகளில் செயல்படக்கூடியவர்களினுடைய இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, எடுத்த உடனே நீ என்ன முஸ்லீம், நீ முஸ்லீம், நீ கிறிஸ்டின், இதுதாங்க நடக்குது. நீ ஊரில் வந்து நீ போய் பாய் கடையில் வந்து நீ சாப்பிடாமல், பாய் கடையில் கறி வாங்காமல், இல்லை பாய் கடையில் காய்கறி வாங்காமல் நீ ஒன்றால் இருக்க முடியுமா? இல்லை ஒன்றால் வாழ முடியுமா? இல்லை நீ இன்றைக்கு இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் போய் அவங்கக்கிட்ட எரிபொருள் பெட்ரோல் டீசல் வாங்காமல் ஒன்றால் வண்டி ஓட்ட முடியுமா? ஒன்றால் ஏதாவது முடியுமா? இல்லை இன்றைக்கி நான் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி எதுக்கு போய் இஸ்லாமியர்கள் நாடுகளில் போய் அரபு நாடுகளில் போய் எதுக்கு வேலை பார்க்குறீங்க? அங்கே வேலை பார்த்துட்டானே அவங்க வீட்டில் வந்து உழவைக்கிறீங்க, அப்புறம் ஏன் அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம்? மனிதனை மனிதனாக பாருங்கள்,
மனிதர்களை மனிதர்களாக மதியுங்கள். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே என்னமோ மேலே இருந்து குதிச்சு வந்த மாதிரியும், இங்கே இங்கே இருக்கிற எல்லாருமே என்னமோ ரொம்ப புனிதமானவர்கள் மாதிரியும், நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களும் அட்டுழியங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல, நாடே அழிஞ்சு போயிடும். தயவு செய்து நாட்டில் மனித குலம் நீடிக்க வேண்டும், மனிதநேயம் பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து ஒருங்கிணைந்தவர்கள் தான். இங்கு இந்தியா என்பது ஒரு மிச்சர் கூட்டணும், இதுதான் படித்த காலங்களில். அதனால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும், ஒரு மிச்சருக்குள்ளே எல்லாமே என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும். அதுபோல் தான் இந்தியா என்கின்ற ஒரு நாடு, இந்த நாட்டில் மதச்சார்பற்ற ஒரு நாடு, இதுதான் உண்மை. மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் இன்றைக்கி வந்து இவன் தான் இருக்கணும், அவன் தான் இருக்கணும், இது இந்து நாடு, அந்த நாடு, இந்த நாடு, இதுக்கு வேலையே கிடையாது. இந்த நாடு என்பது ஒரு பொது உடைமையான ஒரு நாடு, இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு. இங்கு அவர் ஒவ்வொருவரினுடைய கருத்துக்களுக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. இதனால் இதைத்தான் சொல்லணும், இதைத்தான் கேட்கணும். ஊருக்கு ஒருத்தர் இருந்துக்கிட்டு பண்ணுற அநியாயம் அட்டகாசமும் கொஞ்சம் நஞ்சமிட்டேன். இந்த எச்சராஜான உத்தர இவருனால எவனுக்காவது ஒருத்தனுக்கு ஒரு நயா பைசா கொடுத்துருப்பாரா, ஒரு உதவி செஞ்சுருப்பாரா? இல்லை ஒரு எஸ்வி சேகர், எஸ்வி சேகருடைய மச்சான் கத்தார் பேங்க்ல சிஇஓ, பேசுறதெல்லாம் நீ பேசுறதெல்லாம் இஸ்லாமியர்கள் அவர் அப்படிப்பட்டவர்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், மச்சான் சகலப்பாடி இருக்கிறது கத்தார் பேங்க்ல சிஇஓவா. இன்னைக்கு இருக்கக்கூடிய விடயங்கள் யாரும் எதையுமே சொல்லிடக்கூடாது. ஒருத்தன் சொன்னான்னா நீ அவே இவன் இப்போ ஏற்பட்டவன் அப்போ எவராது. இன்னைக்கு இவ்வளவு பேர் மோடியவர்களை வந்து புகழ்றீங்களே, கடலில் கச்சா என்னன்னு ஒன்று கலந்தபோது அதை அள்ளி வாலில் அள்ளி ஊற்றுனது மோடி அரசு தானே, மோடி அரசு தானே. நீங்களாம் வெக்கப்பட வேண்டாமா, தலை குனிய வேண்டாமா? நீங்கள் எல்லோரும் இன்னைக்கு வந்து நோட்டை மாத்துறேன், அதை மாத்துறேன், நீட்டை மாத்துறேன், நீட்டை மாற்றி எத்தனை பேரை கொலை செஞ்சீங்க, நோட்டை மாற்றி எத்தனை பேரை ரோட்டில் நிற்க வச்சு சாவடிச்சிங்க, இது வரைக்கும் என்ன நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க? இந்த 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 மக்களினுடைய நலனுக்காக என்ன பண்ணியிருக்கிறீங்க? சாக போகிற கிழவிக்கு ஆதார் அட்டை கொடுக்குறேன்னு சொல்லி அது கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய்க்கு கொடுக்க முடியாமல் கொண்டிருக்கிறீங்க. இதை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. இதை யார் என்ன எதிர்த்து கேட்டாலும் உடனே வழக்கு தொடர்க வேண்டியது, வழக்கு போட்டு அவனுக்கு உள்ளே வச்சு கும்பு கும்புன்னு குத்த வேண்டியது. இந்த வேலையை தவிர நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? எவன் எல்லாம் ஃபேஸ்புக்கில் பேசுகிறான்னு பார்க்க வேண்டியது, அவனை தேடி பிடிச்சி கேஸை போட்டு அவனுக்கு உள்ளே வச்சு அடிக்க வேண்டியது, இதை தவிர என்ன பண்ணிருக்கிறீங்க? பாகிஸ்தான் பார்டரில் போய் நீங்கள் எட்டி பார்க்குறீங்களோ என்னமோ தெரியல, ஆனால் எவன் ஃபேஸ்புக்கில் பேசுகிறாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுதான் தெளிவாக தெரியுது. என்ன ஒரு மனிதனுடைய கருத்து சுதந்திரம், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடியுரிமை பெற்றவர்கள் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லைனா அப்போ என்ன நாடு இது? உங்களுக்கு என்ன கருத்து உரிமை இருக்குது? நாங்கள் எல்லாருமே வந்து பாரத மாதாக்கு ஜெய சொல்லணுமா, இல்லை நாங்கள் எல்லோரும் மாட்டு முத்திரத்தை வாங்கி குடிக்கணுமா? விருப்பம் இருக்கிறா மாட்டு முத்திரத்தை குடிங்கய்யா, அது அவங்களுடைய விருப்பம். எல்லாரும் ஏன் வற்புறுத்துறீங்க? அப்படி வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லையே, அது தேவையில்லையே. அதுபோல் ஒரு நாட்டில் ஒரு கருத்துக்களை குறிப்பிட்டால் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கடந்து செல்லுங்கள், அது உங்களுடைய விருப்பம். அதை விட்டுட்டு ஃபேக் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி அவங்கள துரத்தி பேசி அவங்கள திட்டி அவங்கள அதை செஞ்சு இதை செஞ்சு, இந்த அம்மா ஜோதிகா வந்து தோற்றம் மறைவு கண்ணிரஞ்சி, நீ அவங்க அந்த அம்மா கால் தூசி கீடாவியா? எவன் ஒருத்தன் அப்டேட் போடுறானோ உனக்கு சோத்துக்கு வெளியிருந்தா நீ நினச்சி பார்த்துருக்கியா? அவங்க என்ன சோத்துக்கு பிச்சை எடுக்கிற குடும்பமா? அவங்க குடும்பமே எத்தனையோ எத்தனையோ தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம், எத்தனையோ தலைமுறைக்கு அந்த அம்மா ஒரு படத்தில் நடித்தா எத்தனையோ கோடி கிடைக்கும், அவங்க புருஷன் படத்தில் நடிக்கும் எத்தனையோ கோடி கிடைக்குது. அவங்க ஏதாவது 10 பேர் உதவி செய்கிறாங்கய்யா, முத முத கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பிள்ளை, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் கூட்டி கொண்டு போய் விமானத்தில் கூட்டி கொண்டு போய் பறக்க வச்சு இறக்கிட்டு போனாரியா, அந்த ஒரு நல்ல வேலையாக செஞ்சுருக்கிறாரியா? இறுதியில் ஒரு பெண்ணை படிக்க வைத்து அந்த பெண்ணிற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த போது அந்த பெண்ணு வந்து இன்றைக்கு தன்னுடைய ஒரு பேட்டியில் சொல்லுது, என்னுடைய தகப்பனுக்கு வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்த என்னுடைய தகப்பன் இறுதி வரையில் என் பக்கத்திலே, ஒரு நான் பக்கத்தில் கூட போய் போகலை, அப்போ என்னுடைய தகப்பன் சொன்னார் நீ நல்லபடியாக படித்து நம்ம வீட்டில் முதல் பட்டம் நீ வாங்கணுமா, அதனால் என்கிட்டேருந்து நீ தூரத்திலே இருமா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பேட்டியில் சொல்லி அழுதுச்சு. எவ்வளவு இது போன்று 4 பேரை படிக்க வச்சா போதுங்கய்யா, அடுத்த தலைமுறைகள் உருவாகினோம், அடுத்த தலைமுறைகளை அவர்கள் வந்து உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். அதுபோல் தயவு செய்து இந்த நாட்டில் இது போன்ற நீங்கள் பாவ சிந்தனைகளை தயவு செய்து விதிக்காதீங்க. இங்கே யாரும் நீங்கள் கிறிஸ்தவனாக இருங்க, இஸ்லாமியனாக இருங்க, நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க. முதலில் மனிதர்களாக பாருங்கள். யாரெல்லாம் நான் பிஜேபியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன்லாம் நான் உண்மையிலே கேட்குறேன், பாய் கடையில் போய் பரோட்டா சாப்பிடக்கூடாது, பாய் கடையில் போய் முட்டை வாங்கக்கூடாது, பாய் கடையில் போய் கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் வாங்கக்கூடாது, பாய்கிட்ட போய் நீங்கள் போய் துணி கடையில் போய் துணி எடுக்கக்கூடாது,
பாயை வந்து இப்போ சந்தையில் காய் கடை வச்சுருக்கிறாரு, நீங்கள் போய் காய் வாங்கக்கூடாது, இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா? அதே மாதிரி பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்கள், இந்துக்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்கள் அரபர்களில் போய் வேலையே செய்யக்கூடாது. எல்லாம் போய் மோடி வீட்டில் போய் உட்காருங்க, உட்காந்து எங்களுக்குலாம் வேலை கொடுங்க, நான்லாம் வந்து கையை தூக்கி நாங்கள் வந்து பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லிவிட்டு அவர்கிட்ட அரசு வேலை கேளுங்க, வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கேளுங்க. சிந்திங்கயா, நீ இந்து இந்துன்னு சொல்கிறீங்கல்ல, சிந்திங்க, அரசு அரசுக்கிட்ட கேளுங்க, நான் இந்து, எனக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வேணும்னு கேளுங்க. நான் இந்து, நான் பட்டம் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேளுங்க. நான் இந்து, எனக்கு ஒரு மருத்துவர் கொடுங்கன்னு கேளுங்க. நான் இந்து, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேளுங்க. நான் இந்து, எனக்கு நீட் தேர்வு வேண்டாம், நான் வந்து ஏழை குடும்பம், என்கிட்ட மதிப்பெண் இருக்கு, எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு சம்மந்தம் இல்லாமல் எதுக்கியா மதத்தை பேசிட்டு இருக்கீங்க? மதமாயா உங்களுக்குலாம் வந்து சோறுபட போகுது, இல்லை மதமாயா உங்களெல்லாம் வாழ வைக்க போகுது? உழைத்து பிள்ளைங்கயா, உழைப்பதாயா மனிதனுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியம். உழைப்பை தவிர இந்த உலகத்தில் என்ன இருக்குது? இன்றைக்கி எவ்வளவோ உழைத்து எவ்வளவோ பேர்கள் வந்து இன்றைக்கு நல்லது எவ்வளோ பேர் செய்கிறாங்க. அதுபோல் நல்லதை செய்வதற்கு மதமோ சாதியோ மனிதனுக்கு அடையாளம் தேவையில்லை. முடிந்த உதவிகளை செய்து விட்டு போங்க. இதெல்லாம் விட்டு விட்டு எல்லாம் வந்து இன்றைக்கி எங்கள் நாங்கள் ஆட்சி புரிகிறோம், நீங்கள் ஆட்சி புரிந்தா? அரசியல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான், இன்னொரு 5 ஆண்டுகள் ஆளலாம், அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஆட்சி முறை என்பது ஒவ்வொரு முறைகளும் மாற்றப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கு. இந்த அரசியலில் ஆடினவங்க எத்தனையோ பேரை பார்த்தாச்சு, எத்தனையோ பேர் ஆடி ஆடி இந்த நாடு ஆட்டம் கொண்டு போயிருக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் அனைவரும் ஜாதி மதங்களை புறக்கணித்து மனிதர்களாக வாழுங்கள், மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தயவுசெய்து இங்கு நம்ம அனைவருமே மனிதர்களாக முதல்ல வாழ்வோம், மனிதநேயத்தோடு வாழ்வோம். உலகத்தை சுற்றி பாருங்கள், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழாதீங்க, உலகம் ரொம்ப பெருசு. உலகத்தை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள், உலகம் எப்படி இருக்குது, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய ஏதாவது ஒரு நாடை குறிப்பிடுங்க. இன்றைக்கி நீங்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு வேலைக்கு போகிறோம், இஸ்லாமிய நாடு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறாங்க, இந்துக்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, தமிழர்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இல்லை வட இந்தியர்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இல்லை அங்கே வந்து அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்களா? ஏ, நீ எல்லாம் வந்து இந்துக்கள் ஓரமாக இல்லைன்னு சொல்கிறாங்களா? இல்லை இல்லை, அவங்க இஸ்லாமியர்கள் நாடு, இஸ்லாமியர்கள் நாடு எல்லாருக்கும் இருக்கிறாங்க. அதுபோல் நாடு என்பது அதாவது மதச்சார்பற்ற ஒரு நாடு தான். இதில் ஏ நாடு ஓ நாடுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது. 5 ஆண்டு ஐயா நரேந்திர மோடி அவர்களினுடைய ஆட்சி, அவர் 5 ஆண்டு ஆட்சி புரிவார், அடுத்த 5 ஆண்டு யார் வேணால் ஆட்சி புரியலாம். இது ஒரு சுதந்திரமான ஒரு நாடு. ஆகவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக இருப்ப கனடாங்கிற ஒரு நாடு சொல்கிறாங்க, கனடாங்கிற ஒரு நாடு, கனடாங்கிற ஒரு நாடு தானே தவிர நாங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எங்கள் இந்த நாட்டில் வந்து இது வந்து இந்த இந்த நாட்டினுடைய மக்கள் தான் இருக்கிறாங்கலாம் இல்லை. இது ஒரு நாடு, ஒரு நாடு, நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும். இதுதான் இங்கே இருக்கப்படுது. இந்த நாட்டுக்குள்ளே வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகளை பின்பற்றுங்கள் என்று குறிப்பிடுது. அதில் மிக முக்கியமானது மனிதநேயம். ஒருவரை ஒருவர், இன்னொருவர் இன்னொருவரை, இன்னொருவருடைய மனதை புண்படுத்தக்கூடாது. இதுதான் முதல், இந்த சட்டம், இந்த நாட்டினுடைய முதல் சட்டம் இதுதான். ஒருவர் இன்னொருவருடைய மனதை புண்படுத்தக்கூடாது, அதை புண்படுத்தினால் அது சட்டத்தினுடைய விரோதம். இப்படி இருக்கு எல்லா இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாம். நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? ஒரு நபர் ஏதாவது சொல்லிட்டா உடனடியாக வந்து அவள் அப்பேற்பட்டவ, இவ இப்பேற்பட்டவ, அவள் அவன் கூட போனா, இவ இவன் கூட போனா, இப்படின்னு ஒரு கதைகளையும் கட்டுரைகளையும் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஆகவே தயவு செய்து நீங்கள் முதலில் நல்ல மனிதர்களாக மனித நேயங்களோடு வாழுங்கள். இங்கு சாதி மதங்கள் தேவையில்லை, ஆட்சி யார் வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனால் அது மக்களுக்கானதாக இருக்கட்டும் என்று நீங்கள் அனைவரும் நல்ல சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். தயவு செய்து இந்த முகநூல் தளங்களை, நான் இந்து, நான் இந்துக்களினுடைய நாடு, நான் அந்த நாடு, எந்த ஒரு இஸ்லாமியனாவது இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்களா? இது இஸ்லாமிய நாடுன்னு யாராவது குறிப்பிட்டிருக்கிறாங்களா? இல்லவே இல்லையே. இந்தியாவை இஸ்லாமிய நாடுன்னு யாரும் குறிப்பிடல, இந்தியாவை கிறிஸ்தவ நாடுன்னு யாரும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிரிவினைவாதங்கள், ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு சர்ச்சைகள்? தேவையில்லையே. ஆகவே அந்த அம்மா ஜோதிகா அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள் என்பது வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. அந்த அம்மா குறிப்பிட்ட ஒரே ஒரு கருத்து என்ன கருத்து? நீங்கள் கோவில்களுக்கு செலவிடக்கூடிய அந்த தொகைகளை ஒரு பள்ளிகளுக்கு செலவு செய்யலாம், பள்ளிக்கூடங்கள் கட்டலாம், இப்படி தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர அவங்க வேறு எந்த விதமான ஒரு தவறான ஒரு கேள்விகளையும் எழுப்பலை, ஒரு தவறான பதிலையும் சொல்லலை. தவறான ஒரு கேள்வியோ தவறான பதிலோ இருந்தால்
நீங்கள் உங்களுடைய தக்க பதிலடியை கொடுக்கலாம். ஒன்றுமே இல்லாத விடயங்களுக்கு இதை ஊதி பெருசாக்குவது என்பது கண்டனத்திற்குரியது. என்ன ஒன்றுனா, நீ நாங்கள் தான் ஆட்சி புரியணும், நாங்கள் அப்படி தான் பேசுவோம், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்கிறீங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. எனது கண்டனங்களை பதிவிடுகின்றேன். அந்த அம்மா பேசியது சரிதான், அந்த அம்மாவினுடைய பேச்சு சரியான ஒரு பேச்சு தான், அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஒரு ஊரில் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோயிலை கட்டி, 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோயிலை கட்டி, 30 லட்சம் ரூபாய்க்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறீங்க. 30 லட்சம் ரூபாய்க்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறீங்க. அந்த 30 லட்சம் ரூபாய் கும்பாபிஷேகம் நடத்துறது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த மந்திரம் உதிர அவாளுக்கு, ஐயருக்கு கொடுக்குறாங்க. ஐயருக்கு கொடுக்கும்போது இது சாமி உடையம் தானே, வந்து போகிற செலவு மட்டும் வாங்கிட்டு போயிட வேண்டியது தானே. எதுக்கு நீங்கள் 20 லட்சம் 30 லட்சம் ரூபா வாங்குறீங்க? ஏன் வாங்குறீங்க? அதே அந்த 30 லட்சம் ரூபாயை வச்சு ஒரு 20 லட்சம் ரூபா வாங்குறாங்க. 20 லட்சம் ரூபாய் கட்டின கோயிலுக்கு 20 லட்சம் மந்திரம் உதிரக்கு 5 நாளைக்கு 20 லட்சம் ரூபா வாங்குறாங்க. அந்த 20 லட்சத்தில் அந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்டலாம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய குளங்களை தூர் வரலாம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல அந்த ஊரில் என்னென்ன குறைகள் இருக்குது அதை சரி செய்யலாம், இல்லை சாலைகளை அமைக்கலாம், அந்த ஊரில் தண்ணி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனைகளை சரி செய்யலாம். இது போன்ற இருக்கக்கூடிய எத்தனை விடயங்களை, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை சரி செய்யலாம். இறைவன் அந்த காலங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் இறைவனுக்கு தேவையான அனைத்தையும் செய்து வைத்து விட்டார்கள். உங்களை யாரும் செய்ய சொல்லலை. நீங்கள் போய் விநாயகர் கோவில் கட்டுங்க, நீங்கள் அம்மன் கோவில் கட்டுங்கன்னு யாரும் சொல்லலை. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாழ்வதற்கு வழிவகை செய்யுங்க, அவர்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்யுங்க. ஊரில் தண்ணி இல்லை, ஊரில் வந்து என்றைக்கோ ஒரு தடவை தான் மழை பெய்யுது, அப்போ விவசாயம் செய்ய முடியல. அப்போ விவசாயத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், மழை நீருக்கு நம்ம என்ன செய்யலாம், குளங்களை தூர் வரலாம், மழை நீர் சேகரிப்புக்கு என்ன செய்யலாம், இல்லை இந்த குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கலாம், இது போன்ற விடயங்களை நீங்கள் வந்து சிந்திங்க. இன்றைக்கு கிராமப்புறங்கள்லாம் மாசுக்கிட்டு போயிருச்சு. அப்போ அந்த சாக்கடைகளை எப்படி நம்ம வந்து புறக்கணிக்கலாம், எவ்வாறு மரங்களை வளர்க்கலாம், இது போன்று மக்கள் வந்து மக்களுக்கு தேவையான அந்த கிராமத்திற்கு தேவையான நலத்திட்ட பணிகளை செய்யுங்க. நம்ம வந்து திருவிழா நடத்தி 50 லட்சம் ரூபா செலவு செய்கிறதுனால எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. அது நீங்கள் நினைக்கிறீங்க, எங்கள் கெத்தை காட்டுறோம், உங்கள் கெத்தை காட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலில் பயனுள்ள வகையில் பல்வேறு வகையான உதவிகளை செய்யுங்க. அதுதான் உண்மையிலேயே சிறப்பாக இருக்குமே தவிர, இதுதான் நடைமுறை. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதுனால எந்த விதமான ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் வந்துடும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை தான், நடைமுறை அல்ல. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளவு மக்கள் சோற்றுக்கு வழி இல்லாமல் எவ்வளவு பேர் எவ்வளவு சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை திட்டங்கள், வசதிகள், ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி விட்டோம்னா எத்தனையோ தலைமுறை பேசும் ஐயா, எத்தனையோ தலைமுறை பேசும் ஐயா. அதற்கு தேவையான ஒரு நல்ல விடயங்களை கொண்டு போகலாம். இதை வந்து அந்த அம்மா சொன்னதில் நான் தவறாக எதுவும் பார்க்கலை. சிறந்த ஒரு கருத்து தான், வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. அதனால் இந்த பிஜேபியில் இருந்துக்கிட்டு மதவாதம் பேசிக்கிட்டு மற்றவங்களை திட்டிக்கிட்டு இது போன்ற நிறையா வந்து நீங்கள் சமூக வலைதளங்களை கருத்துக்கள் பதிவு செய்கிறீங்க, இது முற்றிலும் கண்டனத்திற்குரியது. இது போன்ற தவறுகளை தயவு செய்து செய்யாதீங்க. நீங்கள் வந்து முதலில் மனிதனை மனிதனாக பாருங்கள். எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியது ஒரு ரத்தம் தான். யாருக்கும் வந்து இந்துக்கு ஒரு ரத்தம், கிறிஸ்டின்கு ஒரு ரத்தம், முஸ்லீம்க்கு ஒரு ரத்தம், தமிழனுக்கு ஒரு ரத்தம்லாம் கிடையாது. ஆகவே நீங்கள் மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள். இன்னும் அதனால் மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள். தயவு செய்து யாரையும் பிரித்து பார்க்காதீர்கள். பிரிவினைவாதம் என்பது இந்திய நாட்டில் இருந்து இல்லவே இல்லை. அந்த நாடு என்பது ஒரு பல்வேறு வகையான, தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வட இந்தியர்கள், தென்னிந்தியர்கள் அனைவருமே வந்து மிகப்பெரிய ஒரு போராடி அந்த நாட்டினுடைய விடுதலை பெற்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு நாட்டில் இது ஏ நாடு ஓ நாடுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தகுதியும் கிடையாது, அதற்கான அருகதையும் இல்லை என்பதை உணர வேண்டும். இதை வந்து பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர், அவர் இந்த நாட்டை மிகச்சிறப்பாக வழிநடத்த வேண்டும். அவருடைய வயதும் அவருடைய வயதில் இருக்கக்கூடிய அவருடைய அனுபவம் கூட நம்முடைய வயது இல்லை. நாட்டை வந்து ஒரு மக்களினுடைய, பொதுவாக ஒரு ஜனநாயக அடிப்படையில் மக்களினுடைய விருப்பத்திற்கேற்ற போல அரசு செயல்பட்டு மக்களை அவர் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று காணல் மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய பக்தர்ஸ்லாம் இளைஞர்கள் செயல்படக்கூடிய விதமே வேறு விதமாக இருக்குது. அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் முற்றிலும் வந்து வன்முறையை தூண்டுகின்ற வகையிலும் அவர்கள் வன்முறைகளினுடைய பாதைகளும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக தெளிவான ஒரு உண்மை. ஆகவே தயவு செய்து மாற்றம் வேண்டும், மாற்றம் இருந்தால்தான் முன்னேற்றம் வேண்டும். அம்மா ஜோதிகா அவர்கள் பேசியதற்கு என்னுடைய முழுமையான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அந்த அம்மா பேசியது தவறான ஒரு ஒன்றும் அல்ல. அதற்கு தவறான கருத்துக்களை பதிவிட்டவர்களுக்கு என்னுடைய கண்டனங்களை பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.